திரு கருணாகராஜன். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பாஜகவினரை போல செயல்படுகிறார். ஆளுநர் மாளிகை பாஜக அலுவலகமாகவே மாறிவிட்டது, வெட்கக்கேடு. காட்டமான விமர்சனம் முதலமைச்சர்கிட்ட இருந்து வந்திருக்கு. என்ன செய்யறது, அவர் சொல்றதுதான் தமிழக மக்கள் வெட்கக்கேட பார்ப்பாங்க. பெட்ரோல் குண்டு வீசினாலே ஏற்கனவே பெட்ரோல் குண்டு வீசுகிற ஆளுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு முன்பாக அவர் பெட்ரோல் குண்டு வீசி அவர் கைது செய்யப்பட்டதும் முதலமைச்சருக்கு நன்கு தெரியும். ஏதோ வினோத் வந்து அந்த கருக்கா வினோத் அவர்கள் ஏதோ கோழிக்குண்டு விளையாட கவர்னர் மாளிகை பக்கத்தில் நாலு கோழிக்குண்டோடு போய் விளாண்டுக்கிட்டு இருந்தாரு, அவர் மேலே பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு கற்பனை செய்கிற அளவுக்கு முதலமைச்சர் பேசுவது கொஞ்சம் வேதனை அளிக்கிறது. தமிழக மக்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல இவர் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு. அவர் ஒரு வெடி ஒரு பெட்ரோல் குண்டை போட்டுட்டு மறுபடியும் ரெண்டு பெட்ரோல் குண்டை போடுறதுக்கு தயார்படுத்தி காவல்துறை கைது செய்யும் போது அவர் மேலேயும் பெட்ரோல் குண்டை போடுறதுக்கு தயாராகி அவருக்கு போலீஸ் அவர்கள் கைது செய்யற அளவுக்கு கைது செய்து முடித்த பிறகு காவல்துறையினர் என்ன சொல்லியிருப்பதா தகவல் எங்களுக்கு தெரிய வருகிறது சொன்னால், நீங்கள் சிறை கைதிகளை எல்லாம் கவர்னர் விடுதலை செய்ய மறுக்கிறார், கையெழுத்து போட மறுக்கிறார், அதனால் தான் நான் பெட்ரோல் குண்டு வீசுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய திட்டமிட்ட சதிகாரர் அவர். இப்படி ஒரு காரணத்திற்காக அவர் பெட்ரோல் குண்டு வீச வந்தால் அவருக்கு பின்புலம் யார், அவர் யார் இதை செய்ய தூண்டினார்கள், விடுதலை ஆனவுடன் மீண்டும் வந்து அங்கே இந்த பெட்ரோல் குண்டு வீசுகிற அளவுக்கு அவர் வந்தால் அவருடைய பின்னால் யார் இருக்கிறார்கள், யார் தூண்டி விடுகிறார்கள், இதற்கு என்ன ஒரு பின்பலம் என்ன, அப்படி என்று விசாரிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவரே இதை மிக சாதாரணமாக ரோட்ல போகும்போது எரிஞ்சாங்க, அவர் யாரோ ஒரு இடத்துல எரிஞ்சாரு, கவர்னர் மாளிகைக்கு உள்ள விழுதல, எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்ட மாதிரி கவர்னர் தலையில விழுந்தாதான் நீங்க பெட்ரோல் குண்டு வீசினதா ஒத்துக்குவீங்களா? நீங்க மூச்சு விடாம உங்களுடைய மூச்சு விடாமல் பேச முடிக்கல. நீங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல பிரதர், சொல்லுங்க வெல்லும் சொல்லு, நீங்க மட்டும் பேசினா வெல்லாது, மூணு பேரும் பேசினாதான் அது வெல்லும். நீங்க பிஎஃப்ஐ தடையின் அப்ப 13 இடத்துல பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது, பைக்ல, கார்ல, வீடுகள்ல, அதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியும். அப்ப இந்த பெட்ரோல் குண்டு கலாச்சாரம் என்பது இங்க அதிகமாயிட்டு வருது, இதை தடை செய்வது எப்படி, கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பொறுப்புள்ள முதலமைச்சர் அதற்கு வேண்டிய வழிகளை தேட வேண்டிய முதலமைச்சர். இது ஏதோ சும்மா வினோத் கோழி குண்டு விளையாடுற பையன் சின்ன பையன் போய் விளையாண்டதை போய் இவங்க எல்லாம் தப்பா பேசுறாங்கிற மாதிரி பேசினா இது போன்ற குற்றம் செய்பவர்களுக்கு அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? இதெல்லாம் சாதாரண தமிழ்நாட்டுல என்ன வேணாலும் பண்ண நினைக்கலாமா? சரி, இப்ப நான் கேரளால வெடிச்ச மாதிரி எல்லா இடத்துலயும் வெடிக்கலாமா? கேட்கலாம், கேரளால வெடிச்ச மாதிரி எல்லா இடத்துலயும் வெடிக்கலாமா? இல்ல, அப்படி ஏதும் நீங்க 2000 பேர் இருந்திருக்காங்க சார், 2000 பேர் 2000 பேர் முதலமைச்சர் இந்த சம்பவத்தை கண்டிக்கிறாங்க, காவல்துறை கண்டிக்கிறாங்க, துரதிருஷ்டவசமானதுன்னு சொல்லிட்டாங்க. உறுதியான நடவடிக்கை, விசாரணை ஒரு பக்கம் நடக்குது, உறுதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உடனே வழக்கு பதிவு செஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரணையை மேற்கொண்டுட்டாங்க. ஆனா ஆளுநர் மாளிகை அவங்க புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் விசாரிக்கணும், முன்பா இவங்கயே வந்து கைது பண்ணி உடனே விசாரணையை தொடங்கிட்டாங்கன்னு சந்தேகப்படுறது வந்து விசாரணையை சரிவர தொடங்கலங்கிறது தான் கவர்னர் மாளிகையுடைய நோக்கம். உடனே கைது பண்ணி தொடங்கிட்டாங்கல்ல சார், கைது பண்ணி எல்லாரையும் கைது பண்ணலாம் புகார் கொடுக்கல முதலமைச்சர் விரைவில் வினோத் மேல என்ன என்ன பின்புலம், யார் வீச சொன்னா பெட்ரோல் குண்டு கேக்க விட்டீங்க, எங்க உட்கார்ந்து பெட்ரோல் குண்டு தயாரிக்கிறான், அதை பத்தி பேச முடியாது. அவர் அறிக்கை நட்டா விட்டாங்க, அவங்க எப்படி சொன்னாங்க, ஒரு பெரிய குற்றவாளி தண்டனைக்குள்ளாவுடைய குற்றவாளி சமூகத்துல இந்த போராட்டம் இருக்க கூடாது. வீட்டுலயும் வீசுவாங்க, என் வீட்டுலயும் வீசுவாங்க, மணி அண்ணன் வீட்டுலயும் வீசுவாங்க, உங்க டிவிலயும் வீசுவாங்க, எனக்கு பிடிக்காத செய்தியை போட்டான், நான் ஒரு பெட்ரோல் குண்டு வீசுறேன். இருங்க சார், நீங்க ஆமா இருங்க சார், அதை பத்தி பேசாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, சொல்லி கொடுக்குற மாதிரி இருங்க சார். கருக்கா உள்ளதானே இருக்காரு, ஒண்ணு இல்ல. இப்ப 10 மணி வரைக்கும் நீங்க புகார் கொடுக்கறீங்க, ஆளுநர் மாளிகை புகார் கொடுக்குது, அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா இப்ப இதுவரைக்கும் காவல்துறை என்ன செய்ததுன்னு இதே நாகராஜன் கேட்க மாட்டாரா? காவல்துறை என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்துட்டு கூட சொல்லிருக்கல, என்ன நீங்க என்ன விசாரணை நடத்தினீங்க?
அவங்கள கைது பண்ணி உள்ள அனுப்புற வரைக்கும் என்ன விசாரணை பண்ணுங்க? அதுல ஃபைண்டிங்ஸ் என்ன? அதிகாரி வந்து என்ன சொன்னாங்க, என்ன பேசினாங்க, இது எப்படி இது நடந்துச்சுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு சூழ்நிலையை நீ கண்டுபிடிச்சிருக்கீங்க? யார்கிட்ட சொல்லணும்? யாருடைய தொடர்பு? வினோத் செல்போன்ல யாரெல்லாம் பேசுறா? யார்கிட்ட சொல்லணும்? கவர்னர் சொல்லலாம்ல, கவர்னர் அதிகாரிகிட்ட சொல்லலாம்ல, பேசக்கூடாதா? அமைச்சரே பிரச்சனைனா அங்க போய் தான் பேசுறாரு, முதலமைச்சர்னா பிரச்சனைனா அங்க தான் பேசுறாரு, எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் ஏதாவது பிரச்சனைனா அங்க தான் போய் பேசுறாங்க. பிரீஃபிங் கொடுக்கல ஆளுநருக்கு. நீங்க அங்க போய் அவங்கள்ட்ட இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி விசாரிச்சா பேசக்கூடாதா? ஜனநாயக விரோதமா அது? சரி, தொடர்ந்து பேசலாம் திரு